நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா முக்கோணவியல தொடர்ச்சியான வீடியோவோட அடுத்த கணக்கு வந்துச்சுனா எந்த மாதிரி போலாம் அப்படிங்கற வீடியோ தான் நமக்கு பார்க்க போறோம் ரைட் வாங்க இந்த கணக்கு பாப்போம் 3 பிராக்கெட் sin x - cos x ஹோல் பவர் 4 + 6 into sin x + cos x ஹோல் ஸ்கொயர் + 4 into sin பவர் x cos பவர் x sin பவர் 6x காஸ் பவர் 6x இன் மதிப்பு காண்க அவ்வளோதான் ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம போட போகிறோம் நம்மளோட மெத்தடில் தான் போட போகிறோம் நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன அப்படின்னா இங்கேயே சொல்லியிருக்கோம் இங்கேவா சைனு ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் காசு அடுத்தது டேனு ஸோ அப்போ இந்த மூணு மட்டும் இருந்தால் அந்த கணக்கை நம்ம ஈஸியாக போட்டுருவோம் எப்படி போடும் அப்படின்னா டிட்டாபுல என்ன பண்ணுவோம் ஜீரோன்னு வேல்யூ போடுவோமா ஸோ அப்போ இதுக்கு வேல்யூ என்ன இருக்கும் ஜீரோ இதுக்கு வேல்யூ 1 இதுக்கு வேல்யூ 0 அப்போ காசுக்கு மட்டும்தான் என்னது வேல்யூ 1னு போட்டு கணக்கை முடிப்போம் ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே இது சொன்ன விஷயந்தான் ஓகேங்களா ஸோ அப்போ ஈஸியாக நம்ம போட போகிறோம் காசு எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் ஓகேங்களா வேல்யூ ஓகேங்களா காசு எங்கே இருக்கோ அங்கே மட்டும் வேல்யூ என்னவாக இருக்கும் 1னு இருக்கும் ஓகேவா ரைட் ஸோ அப்போ அவ்வளோதான் இப்போ இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து போட போகிறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல யார் இருக்காங்க இதோட வேல்யூ 0 இதோட வேல்யூ 1 மைனஸ் 1 ஓகேங்களா ஸோ அப்போ பார்ப்போம் ஈஸியாக போட போகிறோம் ப்ளஸ் ஓகேங்களா 6 இருக்கா ரைட் ஸோ இதோட வேல்யூ என்னது 0 இதோட வேல்யூ 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஓகேங்களா ஸோ இதோட வேல்யூ 0 இங்கே இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்ட்டு காசோட வேல்யூ 1 ஸோ அப்போ அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சு போச்சு ஒரு லைனில் போட போகிறோம் 3 ஓகேங்களா இங்கே என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 1 ஹோல் பவர் 4னு வருமா ரைட் அதேமாரி 6 இன்ட்டு ஸோ இப்போ இதை கூட்டினோம்னா 1 ஸ்கொயர் ஓகேங்களா ப்ளஸ் இதை எல்லாத்தையும் ஜீரோவில் 1 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் என்னது இங்கே 1 தான் ஸோ போய் சாரி 0 தான் ஸோ இதோட வேல்யூ இங்கே 0னு வந்துடும் அப்போ நல்லா பார்த்துங்க மைனஸுக்கு மேலே ரெட்டப்படம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா மைனஸுக்கு மேலே ரெட்டப்படம் இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்ன வரும் ப்ளஸ்ன்னு வந்துடும் ஸோ அப்போ 1 எத்தனை தடவை நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் 1 தான் ஸோ 3 இன்ட்டு 1 என்னது 3 ப்ளஸ் 3 ஓகேங்களா ப்ளஸ் அதேமாரி 1 ஸ்கொயர் என்னது 1 தான் ஸோ அப்போ 1 ஓகேங்களா 6 மல்டிபிள் பண்ணால் என்ன தான் வரும் 6 தான் ஸோ இதோட வேல்யூ இங்கே 0 ஸோ நமக்கான ஆன்சர் என்னது 9 அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக போட்டுட்டோம் புரியுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளோட என்ன என்ன கான்செப்ட் அப்படின்னா சைனு ஓகேங்களா அடுத்து என்னது காஸ் டீட்டா அடுத்தது டேன் டீட்டா ஸோ அப்போ இந்த 3 வச்சு கணக்கு இருந்துச்சுன்னா காஸ் டீட்டாவுக்கு மட்டும் வேல்யூ 1 போடணும் ஏன் 1 போடணும் அப்படின்னா டீட்டாக்கு நம்ம வேல்யூ என்னென்னு வச்சுக்கிறோம் 0னு வச்சுருக்கோம் ஸோ இந்த கணக்கில் எக்ஸ்னு வந்திருக்கு ஸோ டீட்டாக்கு பதிலாக நம்ம எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ 0னு வச்சு போட்டுருவோம் புரியுங்களா ரைட் ஸோ அப்போ வாங்க 6 கணக்கு ஸோ அப்போ 6 கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 8 இல்லை சைன் பவர் 6 டீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 டீட்டா மைனஸ் 12 இல்லை சைன் பவர் 4 டீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 டீட்டா இவற்றின் மதிப்பு காண்க இவற்றின் மதிப்பு காண்க ஸோ அவ்வளோதான் அதே சேம் ரூல் தான் ஸோ அப்போ நம்ம காஸ் டீட்டாவுக்கு மட்டும் வேல்யூ 1னு போடுவோம் ஓகேங்களா மற்றதுக்கு எல்லாமே 0 அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் 8 இன்ட்டு ஸோ இதுக்கு வேல்யூ 0 இதுக்கு வேல்யூ 1 இல்லை 1 பவர் 6னா ஆன்சர் என்னது 1 தான் வரப்போகுது ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக 1 போட்டலாம் ஸோ இப்போ வேல்யூ எவ்வளோ 1 அடுத்தது இங்கே பாருங்கள் மைனஸ் ஓகேங்களா 12 இன்ட்டு இதோட வேல்யூ என்னது 0 இதோட வேல்யூ 1 ஸோ அப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடும் ஸோ இதை கூட்டினோம்னா 1 தான் வரும் 8 இன்ட்டு 1 மைனஸ் 12 இன்ட்டு இதை கூட்டின ஆன்சர் என்னது 1 ஸோ அப்போ பாருங்கள் நமக்கான ஆன்சரு 8 மைனஸ் 12 ஸோ ஆன்சர் மைனஸ் 4 மைனஸ் 4 அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம் முடிஞ்சு போச்சு புரியலாம் ரைட் வாங்க அடுத்த கணக்கு 7 கணக்கு பார்ப்போம் ஸோ இப்போ 7 கணக்கு பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 ப்ளஸ் 6 சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 4
sin power 6x plus ila plus cos power 6x idoda value kandupidikkum as usual adhe model da so appo nama enna solirukom appadina cos theta mattu irundhuchina value enadhu 1 so appo theta ku x irukku so appo cos x ila so appo x ku bodhu nama enna theta 0 nu poduvom so appo cos இது வேல்யூ மட்டும் ஒன்றுன்னு போடும் பா எல்லாத்துக்கும் ஜீரோ இப்போ இங்கே பாருங்கள் த்ரீ இன்ட்டு ஸோ இதுக்கு வேல்யூ என்னது ஜீரோ இதோட வேல்யூ ஒன்று ஹோல் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு இதோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஜீரோ ப்ளஸ் இதோட வேல்யூ ஒன்று இல்லை ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இல்லை இன்ட்டு இதோட வேல்யூ ஜீரோ இதோட வேல்யூ ஒன் ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ அவ்வளோதான் மூணு இன்ட்டு இப்போ ஒன்றுக்கு மேலே ஹோல் பவர் ஃபோர் இல்லை ரெட்டப்படையில் இருக்குது ஸோ மைனஸுக்கு மேலே ரெட்டப்படை வந்து ஆன்சர் என்னது ப்ளஸ்ன்னு வந்துடும் ஸோ அப்போது ஒன்று எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் ஸோ அப்போ இதுக்கு இதோட வேல்யூ என்னது ஒன்று ப்ளஸ் ஆறு இன்ட்டு இல்லை ஸோ இதோட வேல்யூ ஒன்று ஒன்றை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன தான் ஒன்று தான் வரும் ஸோ பிரச்சனை இல்லை ப்ளஸ் நாலு ஸோ இதோட வேல்யூ ஒன்று ரெண்டையும் கூட்டினா ஜீரோவும் ஒன்றையும் கூட்டினா ஒன்று தான் வரும் ஸோ அப்போ அவ்வளோதான் ஸோ ஈஸியாக போட போகிறோம் மூணு ஓர் மூணு மூணு இங்கே ஓர் ஆறு ஆறு இங்கே ஓர் நாலு நாலு ஸோ இப்போ ஆன்சர் இஸ் தேர்ட்டீன் பதிமூணு ஆன்சர் என்னது பதிமூணு அவ்வளோதான் புரியுங்களா ஸோ இப்போ ரொம்ப எளிமையாக நம்மளால் என்ன பண்ண முடியும் கணக்கு போட முடியும் புரியுங்களா ரைட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ